இதுக்கால குறுக்கமாக இருக்க கங்காறுகள் எல்லாம் அப்போது ஓடி திரிஞ்சது. ஒடுங்கி இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கால வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து பௌர்ணமி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்திய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்திய வீடியோவில் வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் கங்காரு தீவில் இருக்கிற ஒரு வடிவான பீச், அந்த பீச்சை தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இந்த பீச்சில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் வந்து பாறைகளுக்கு நடுவில் வந்து மறைஞ்சிருக்குது. நல்ல வடிவான பீச்சுன்னு சொன்னவங்க. அந்த பீச்சை தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சூரியன் மறையிற நேரம், நல்ல வடிவான நேரத்தில் நாங்கள் இந்த பீச்சை போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த பீச்சுக்கிட்ட வந்து வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில் பாறைகள், அந்த பாறைகளுக்கால போய்த்தான் அந்த பீச்சுக்கு போகணும். இப்போ வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து கேம்பிங் ஏரியாஸ் இருக்குது. இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து காரில் வந்து கேம்பிங் கியர்ஸ் கொண்டவங்க வந்து இந்த இடத்துல வந்து கேம்ப் பண்ணி இருப்பாங்க. இரவு வந்து அவங்க வந்து இங்கே தங்குவாங்க. அதுக்கான வசதிகள் எல்லாம் இந்த கேம்பிங் கிரவுண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் டொய்லெட்ஸும் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பீச்சுக்கு போக வேண்டிய திசை வந்து இந்த திசை தான். நாங்கள் இந்த பாதையால் வந்து இப்போ வந்து பீச்சுக்கு போவோம். இந்த பீச்சுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து இங்கால வந்து புதர்கள் வந்து இருக்குது. இதுக்கால குறுக்கமாக இருக்க கங்காறுகள் எல்லாம் அப்போது ஓடி திரிஞ்சது. இல்லை இயற்கை சூழ்ந்த ஒரு இடமா இருக்குது. பாருங்க, கார்கள் பார்க் பண்ணுற இடங்கள் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சூரியன் மறைஞ்சு கொண்டு வாரார். இங்கால வந்து கடல் இருக்குது. இந்த பீச்சுக்கு வந்து வேறு ஒரு பாதையாலையும் பெறலாம். அது எந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி வந்து இவங்க வந்து நடபாதை செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டு பக்கம் மரத்தால் வேலி அடித்து அந்த பாதைகளாலையும் வந்து இந்த பீச்சுக்கு வரலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து போவோம் அந்த பீச்சுக்கு. பார்த்தீங்கன்னா இதால் வந்து வலது பக்கம் திரும்பினோம்னா நாங்கள் போக வேண்டிய பாதை இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் அந்த பீச்சுக்கு போவோம். நாங்கள் வந்து போய் அந்த பாறைகள் எல்லாத்துக்காலையும் போய் வந்து நாங்கள் வந்து அந்த பீச்சை வந்து போய் சேரலாம். இதில் வந்து நாங்கள் வந்து போகிற வாசல்லையே வந்து இதில் வந்து சில தகவல்கள் போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஹூட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லப்படுற பறவைகள கூடுகள் வந்து இந்த பீச்சில் வந்து இருக்குமாம். ஆகஸ்ட்டுக்கும் மார்ச் மாதத்துக்கும் இடையில் வந்து அதால் வந்து நாங்கள் வந்து அவதானமாக இருக்கணும். மற்றது வந்து இதில் பாருங்க, நாங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் இந்த பீச்சில். அதுக்கேற்ற தகவல்களும் இங்கே வந்து போட்டிருக்காங்க. எந்த சைஸில் உள்ள மீன் வந்து நாங்கள் வந்து பிடிச்சு கொண்டு போகலாமண்டு, அதை மீறி வேறு சைஸில் நாங்கள் பிடிச்சு கொண்டு போனோம்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். இதில் வந்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த பீச்சை பற்றிய தகவல்கள் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து போவோம் தொடர்ந்து. இப்போ நான் முதல் சொன்ன ஹூடட் ஃப்ளவர்ஸ்ன்ற பறவைகள் வந்து இப்போ வந்து குஞ்சு பொரிக்கிற காலம். அப்போ அதால் வந்து காணமாக போட்டாமண்டு அதுலேயும் ஒரு போட் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பாறைகளுக்கால போகணும். இப்போ பார்த்திங்களா சூரியன் மறைகிற நேரம் வந்து இந்த கடற்கரை வந்து அவ்வளோ வடியாக இருக்குங்க. இல்லை பாருங்க, மேலே வந்து பீச் அண்டு போட்டு டம்புகிரி போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் போய் போவோம். இடத்துல பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது. அந்த பாறைகளுக்கு இடைக்கலால் வந்து ஒரு பாதை வந்து போகுது. இந்த பாதைக்கால தான் நாங்கள் வந்து போய் பீச்சுக்கு போகணும். பாருங்க அவ்வளோ வடிவான இருக்குது இந்த பாதை. அண்டு பாருங்க நடந்து போய்க்கும் கவனமாக இருக்கணும். இந்த காலை வழுக்கி கிழக்கி சில வேலை விழுந்துருவோம் நாங்கள். Hello guys. பாருங்க இதுக்குள்ளால வந்து போயக்க வந்து நல்ல ஒடுக்கமான பாதை ஒன்று இருக்குது. குகைப்பாதை மாதிரி தான் இருக்குது. இதுக்கால தான் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. இதுக்கால தான் நாங்கள் போய் பீச்சுக்கு போகணும். இந்த பாறைகள் எல்லாம் வந்து சரியான அடர்த்தியாக இருக்குது. இது பாருங்க இந்த பாறையை பாருங்க. இந்த ரெண்டு பாறைகளும் வந்து இப்படி ஒடுங்கி இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கால வந்து இப்படி வந்து குனிஞ்சு தான் பெறணும். இதுக்கால வந்து இப்படியே வந்தோம்டா கொஞ்சத்தில் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பாறைகள் கீழே வந்து நிறைய பாறைகள் வந்து விழுந்து கிடக்குது. மேலே இருக்கிற பாறைகள் பெரிய பாறைகள், கீழே இருக்கிற சின்ன பாறைகள். இப்படியே நாங்கள் இதுக்கால வந்தோம்டா கொஞ்சத்தில் வந்து பீச்சை வந்து சேரலாம். இதான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த பீச்சை வந்து வந்தடைவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கால வந்து வழியில் வந்தோம்டா பீச். நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்க பீச்சுக்கு வந்தோடனே வந்து நல்ல காட்சி ஒன்று எங்களை கண்ணில் அம்பிடுது. நல்ல காதல் ஜோடிகள். வந்து அந்த பீச் பாருங்க எவ்வளோ வடியாக இருக்கணும் இந்த பீச். இதான் வந்து நாங்கள் வந்து நடந்து வந்த பாதை. அதில் அந்த ரெண்டு பாறைக்கு முடியல இருக்கிற இடவழியை பார்த்தீங்களா? அதுக்காக தான் நாங்கள் வந்து அதில் ஃபுல்லாக வந்து பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அங்கால வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. சூரியன் மந்தோரில் வந்து மறைஞ்சிட்டுது. இந்த மணலை பார்த்தீங்கன்னா இந்த மணல் வந்து நல்ல ஐஸ் மாதிரி குளிருது. இந்த மணல் இதோட வந்து நல்ல வெள்ளை மணல். இந்த மணலை பார்த்தீங்களா? மணல் வந்து நல்ல வெள்ளை மணல். அதோட வந்து இந்த மணல் வந்து நல்ல ஐஸ் மாதிரி குளிருது. பாருங்க சூரியன் எப்படி மறையுதாண்டு. சூரியன் மறையிற வந்து நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க இந்த வானம் வந்து சும்மா தங்கத்தாடு மாதிரி இருக்குது. இந்த பீச்சில் வந்து தண்ணியை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செட்டியான குளிராக இருக்குது. இந்த பாறைகள் வந்து இந்த கடலுக்குள்ளே ஒரு எல்லை மாதிரி செஞ்சுருக்குது பாருங்க. அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இறங்கி வந்து குளிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து தண்ணி வந்து சரியான குளிராக இருக்குன்றதால நாம் வந்து குளிக்க விரும்பலை. இந்த குளிச்சனண்டா இப்படியோ உறைஞ்சி சாக வேண்டியதான். இங்கே வந்து விண்டர் வேறு தொடங்கிட்டுது, தண்ணியும் வந்து சரியான குளிராக இருக்குது. அதால் வந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து குளிக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே வந்து குளிருக்கு பழக்கப்பட்டவங்களால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வம்பு தேவையில்லை. இந்த கடற்கரைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மலைத்தொடர் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா இந்த மலைத்தொடரை? இப்படியே தொடர்ந்து போகுது இந்த மலை. இப்படியே வந்து இந்த மலைக்குள்ளே தான் வந்து இந்த கடல் வந்து வருது. அதால் தான் வந்து நாங்கள் வந்து அந்த பாறைகளுக்காக வந்து நாங்கள் பாருங்க. இங்கே சில பேர் வந்து கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. கேம்ப் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கு இரவு இங்கே தான் தங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்று இன்றைக்கு இரவு அடிக்க போகிற குளிரை வந்து இதை வந்து சமாளிக்க போயினோன்னு தெரியல. இந்த இரவு வந்து சரியான குளிராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வந்து குளிப்போம் மட்டும் தான் வந்தனாங்க. ஆனால் வந்து இந்த தண்ணி இருக்கிற குளிரை பார்த்தா இண்டை வந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குளித்தோம்னா உறைஞ்சி போயிடுவோம். அதால் வந்து நாங்கள் வந்து குளிக்காமல் தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து இதோடைய முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த பீச்சும் வந்து இந்த பீச்சின் வடிவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இருக்கிறீங்க, எங்கள் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கண்டா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.